ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு சாதாரணமாக அடிப்படை தேவைகள் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல மருத்துவ சேவையும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த மருத்துவ சேவைகள் மருத்துவர்கள் தாதியர்கள் தயாராக இருந்தாலும் புற சூழ்நிலை காரணமாக சரியாக மக்களை போய் சேர்வதில்லை என்பது சமூக ஆர்வலர்களது பெரும் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இதை மெய்ப்பிப்பது போலவே ஒடிசாவின் மயூர்பஞ்ச் பகுதியில் ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. ஒடிசாவில் உள்ள அரசு மருத்துவமனை ஒன்றில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் மின் தட்டுப்பாடு அடிக்கடி ஏற்படுவது வழக்கமான ஒரு விஷயம்தான். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். மின் தட்டுப்பாடு காரணத்தால் மருத்துவமனைகளில் கூட நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாத துர்பாக்கிய நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் ரான் தாலுகா மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாத நிலையிலும் நோயாளிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தார்கள். மின்சாரம் இல்லாத நேரத்தில் மெழுகுவர்த்தி மற்றும் டார்ச் லைட் வெளிச்சத்தில் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. இந்த மருத்துவமனைக்கு 180 முதல் 200 வரையான நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். கடுமையான மின் பற்றாக்குறை இங்கு உள்ளது. மின்சாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நோயாளிகளுக்கு நான் சிகிச்சை அளிக்கிறேன் என்று இது குறித்து அந்த மருத்துவமனை மருத்துவர் தெரிவிக்கிறார். இது இவ்வாறிருக்க மருத்துவத்தில் பணம் பார்க்காமல் மருத்துவத்தை சேவையாக செய்யும் இவ்வாறான மருத்துவர்கள் போற்றுதலுக்குரியவர்களே. இந்த மின்தடையால் மிக மோசமாக பாதிக்கப்படும் மக்களுக்கு அரசு தரப்பில் என்ன தீர்வு வழங்கப்பட போகிறது என்பது சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது.